வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. திரு சு. சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள். அத்தியாயம் 3. மறுநாள் மாலை பொழுது மணிமேகலை ஒரு கடிதத்தை ரசனையோடு எழுதிவிட்டு கவரில் போடப்போனாள். அப்போது மாந்தோப்பில் உட்கார்ந்து ஒரு நாவலை படித்துவிட்டு முன்னரைக்கு வந்த பாமாவிடம், எம்பிபிஎஸும் பிஇயும் ஒரே படிப்பு, எம்பிபிஎஸ்க்கு டாக்டர்னு பெயருக்கு முன்னால போடலாம், என்ஜினியர் ஜெயராஜனும் போட முடியல பாரு என்று மணிமேகலை சொன்னாள். யாருக்கு நீ லெட்ரு? அண்ணனுக்கா? நாம் ரயில் பெட்டியில் இருந்ததை பார்த்துட்டோம். அந்த மாமா எப்பமா வந்தேன்னு கேட்டத சொல்லி சொல்லி சிரிப்பியே, இப்போ நீ மட்டும் வேற மாதிரியா கேக்குற? அண்ணி அண்ணி, நானும் அண்ணனுக்கு ரெண்டு வரி எழுதுறேனே, ஒட்டிடாதீங்க அண்ணி. மணிமேகலை சிறிது நாணினாள். பிறகு அப்பா அங்கே இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு, எந்த பொண்ணும் புருஷனுக்கு எழுதுற லெட்டரை காட்ட மாட்டா, நீ கேக்குறது அதை விட அதிகம். எங்க அண்ணனுக்கு நான் எழுதக்கூடாதா? நீங்க கர்நாடகம். இப்ப நான் சொல்றது உனக்கு புரியாது. உனக்கும் சந்திரனுக்கும் கல்யாணமாகி நீ பிரசவத்துக்கு அரக்கோணம் வரும்போது புருஷனுக்கு லெட்டர் எழுதுவ. அப்போ நான் ஏன் தம்பி தானே, நானும் ரெண்டு வழி எழுதுறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஏன் சங்கடம் உனக்கு புரியும். பாமா தனக்கு திருமணமாகி கர்ப்பமும் தரித்து விட்டது போல் நாணினாள். பிறகு அன்னியிடம் மேற்கொண்டு ரசனையான வார்த்தைகளை எதிர்பார்ப்பவள் போல் அங்கேயே நின்றாள். ஆனால் மணிமேகலையோ திடீரென்று எழுந்து சுவரில் மாட்டியிருந்த கேலண்டரை உற்று பார்த்துவிட்டு, ஆல்ரைட், இன்னும் ஒரு மணி நேரத்துல ராகு காலம் வரப்போகுது, நான் பெரியவங்களோட ஒரு சுபகாரியத்தை பத்தி பேசணும், இந்தா இந்த லெட்டரை போட்டுட்டு தோப்புல போய் உட்காரு என்றாள். மணிமேகலை கொடுத்த கடிதத்தை பாமா வாங்கிக் கொண்டாள். தானும் என் சந்திரனுக்கு இப்பவே ஒரு கடிதம் எழுதக்கூடாது என்ற சிந்தனையுடன் அவள் முதலில் நாணிக்கொண்டும் பிறகு துள்ளிக்கொண்டும் வெளியேறினாள். மணிமேகலை உள்ளே போனாள். அண்ணன்காரன் ஒரு பட்டுப்பாயில் உட்கார்ந்திருந்தான். அன்னிக்காரி சபையிலறை வேலையை முடித்துவிட்டு, அப்பாடா என்று சொல்லிக்கொண்டே கர்ப்பிணி வயிற்றை லேசாக தடவிக்கொண்டே உட்கார்ந்தார். அப்பாக்காரர் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். மணிமேகலை யோசித்தாள். ஆரம்பித்து விட வேண்டியதுதான். முதலில் பொதுப்படையாகவும் பிறகு வெளிப்படையாகவும் பேச வேண்டும். அவளுக்கே கொஞ்சம் வெக்கம். கல்யாணம் நடக்கிற வயசுதானே தவிர அதை நடத்துகிற வயசு இல்லை. பரவாயில்ல, எப்படி பேசுறது, பேசிடலாம். எங்க பாமாவுக்கு இந்த ஊரு பிடிச்சு போயிட்டி. எங்க பாமா நீ பேசுற? நம்ம பாமா தங்கமான பொண்ணு. அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தாச்சா என்றார் அண்ணன். இன்னும் முடிவாகல, நம்ம ஊர் பக்கமா பாக்காங்க. அவளை கட்டிக்கிறவன் கொடுத்து வச்சவன் என்றாள் அண்ணி. அப்படின்னா நம்ம சந்திரன் கொடுத்து வச்சவன் தான். அண்ணி திடுக்கிட்டவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அண்ணன் வாயில் கிடந்த வெற்றிலையை காரி துப்பி விட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்தார். அப்பா பேப்பரிலிருந்து கண்களை விளக்கினார். சிறிது நேரம் மௌனம். அண்ணிக்காரி காலை மடக்கி போட்டு உட்கார்ந்து கொண்டு பேசினாள். பெரிய விஷயத்த எவ்வளவு சாதாரணமா பேசிட்ட, பொருத்த பார்க்க வேண்டாம், நகநட்டு பேச வேண்டாம், நல்லது கெட்டது யோசிக்க வேண்டாமா, நாளையும் பார்க்க வேண்டாமா? பார்க்கலாம் நீ, குடும்பம் கோத்திரம் பார்க்க வேண்டியதில்ல. எனக்கு நீங்க எவ்வளவு போட்டீங்களோ அவ்வளவும் போடுவாங்க அவங்க. அன்னிக்காரியின் வாயில் நெருப்பு வீசியது. அவ்வளவு தொலைவுல எதுக்காக பொண்ணு எடுக்கணும்? ஒன்ன கொடுத்துட்டு எப்ப பார்க்கலாம் எப்ப பார்க்கலான்னு நாங்க படுற பாடு போதாதா? நாம பொண்ணு எடுக்கிறோமே தவிர கொடுக்கலையே. பாமா இங்கதான் வரப்போறாளே தவிர சந்திரன் அங்கேயா போக போறான்? அன்னிக்காரி புருஷன் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். அந்த வேகத்தில் அவர் காது ஆடியதை தவிர வாயாடவில்லை. என்றாலும் புருஷனின் மௌனத்தை தன் கட்சிக்கு சம்மதமாக அனுமானித்துக் கொண்டு கனகம் பேச்சில் காரத்தை சேர்த்தாள். மணிமேகல, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உன் தம்பிக்கு என் தங்கச்சிய கொடுக்கறதா எங்க அப்பா சொல்லிட்டாரு. உங்க அப்பா சொன்னா நாங்க கேட்கணும்னு நீங்க வற்புறுத்துறது தப்பு அண்ணி. கனகம் இப்போது தன் நிஜத்தை காட்டினாள். அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருந்தா ஊர்ல பெருமை. நாங்க கடைசி காலம் வரைக்கும் ஒத்துமையா ஒரே பானையில ஆக்கி ஒரே இலையில சாப்பிடலான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்காகவே நான் எங்க அப்பா கிட்ட வாதாடி சம்மதம் வாங்கி இருக்கேன். நாங்க ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாக்கும், இதை கெடுக்கிறதுக்காகவே மெனக்கெட்டு ரயில் ஏறி வந்தியாக்கும். மணிமேகலை திகைத்து போனாள். கல்யாணம் ஆகும் முன்னால் அன்னிக்காரியிடம் இப்படிப்பட்ட சுடு சொற்களை அவள் வாங்கியிருந்தாலும் இப்போது அவள் பேசியது அவள் சுயமரியாதையை எரித்தது. அண்ணன்காரன் வேறு சும்மா இருந்தார். ஏதோ காரமாக பேசப்போன மணிமேகலை அப்பாவை பார்த்தாள். அந்த முகத்தை பார்த்ததும் அவளால் பேச முடியவில்லை. அந்த நெடிய கொடிய மௌனத்தில் அருணாச்சலம் தலையை பிடித்துக் கொண்டே யோசித்தார்.
பல தென்னந்தொப்புகள் மாந்தொப்புக்கள் ஊருக்கே உணவளிக்கும் அளவுக்கு நிலப்பலன்கள் கொண்ட தன்னை விட செல்வ செருக்கில் அவருக்கு அடுத்தபடியான அளவிற்கு வசதியுள்ள குமரேசன் தன் மகன் வெங்கடேசனுக்கு பெண் வீட்டார்தான் முதலில் கேட்க வேண்டும் என்ற வரம்பையும் மீறி மணிமேகலையை கேட்டார். இவன் நமக்கு ஜோடியா என்று மனதிற்குள்ளேயே நினைத்த இதே இந்த அருணாச்சல கிழவர் மகளை அரக்கோணத்தில் ஒரு என்ஜினியருக்கு கட்டி கொடுத்தார். மாப்பிளை வீட்டார் 30 வருடத்திற்கு முன்பு நெல்லை மாவட்டத்தில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக அரக்கோணம் போய் 2-3 வீடுகளுடனும் ஒரு சின்ன தொழிற்சாலையுடனும் காரோடும் பங்களாவோடும் இருப்பதில் இப்போது அவருக்கு பெருமை இல்லை. ஆண்டுக்கணக்காக மகளை வளர்த்துவிட்டு இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் மகளை பார்க்கும் துர்பாக்கிய நிலையில் இருக்கும் அவர் பாமாவை சந்திரனுக்கு கட்டிவிட்டால் அரக்கோணத்தாருடன் உறவு பலப்படும் என்றும் அந்த பலத்தில் மகள் அடிக்கடி வரலாம் அல்லது குறைந்தபட்சம் அவளை பற்றிய செய்திகள் அடிக்கடி வரும் என்று நினைத்தார். அத்தோடு பாமாவும் நல்ல பொண்ணு. அதோட இந்த கனகத்தோட தங்கச்சியும் இவளை மாதிரியேதான் இருப்பாள். இவள் சூர்பனகை, அவள் தாடகை பிராட்டியாம். ஒரு தடவை குட்டுப்பட்டது போதும். எல்லோரும் அந்த கிழவரை பார்த்தார்கள். அவர் நிதானமாக எழுந்து செருப்பை போட்டுக்கொண்டு, எம்மா, 1000 பேரு 1000 சொன்னாலும் பாமாதான் இந்த வீட்டு மருமக. அடுத்த மாசம் ஆவணியில வச்சிடலாம். மாப்பிளையோட கலந்து பேசி தேதியை எழுது என்று சொல்லிவிட்டு மருமகளை ஜாடையாக பார்த்து கொண்டே வெளியேறிவிட்டார். கனகத்தால் தாங்க முடியவில்லை. கைகளில் நெறித்தாள். மணிமேகலைக்கே அவள் மீது அனுதாபம் ஏற்பட்டது. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, போன தடவை வந்திருக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் இந்த பேச்சையே எடுத்திருக்க மாட்டேன். எந்த விஷயத்தையும் மூடி மூடி வச்சா நிலைமை இப்படித்தான் முடியும். இப்ப கூட நீ நினைச்சா ஏதாவது பண்ணலாம். நிலைமை என்னையும் மீறிட்டண்ணி. பாமாவும் சந்திரனும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. இப்போ நம்ம விருப்பத்தை அவங்க விருப்பம் விழுங்கிட்டு. கவலைப்படாதீங்க அண்ணி, உங்க தங்கச்சிக்கு நல்ல மாப்பிளையா பாக்குறது என்னோட பொறுப்பு. கனகம் தலையில் கையை ஊன்றி கொண்டாள். புருஷன் மீது லேசாக சாய்ந்து கொண்டாள். ஒப்பாரி வைக்காத குறையாக முழங்கினாள். எனக்கு அப்பவே தெரியும். அவ தலிக்கு மினுக்கும் போதே தெரியும். பட்டணத்து முண்ட அவ புத்திய காட்டிட்டார். சினிமாக்காரி மாதிரி வந்து வீட்டையே சினிமா கொட்டகையா மாத்திட்டா. பாவி மனுஷா, ஏன் இப்படி கல்லு மாதிரி இருக்கீரு? படிச்ச வீட்டு சம்பந்தம் வரப்போகுது. எல்லாரும் உம்ம தலையில மிளகா அரைக்க போறாவ. நீரும் தலைய நீட்டும். நீர் மாடா உழைச்சு நாயா தெரியுறீரு. உம்ம தம்பியும் அந்த சினிமாக்காரியும் ஒய்யாரமா சுத்த போறாவ. பாவி மனுஷனுக்கு வாக்கப்பட்டு பாலா போயிட்டேனே, பாலா போயிட்டேனே. அருவறுப்படைந்த மணிமேகலை வேகமாக எழுந்து அதிவேகமாக வெளியே வந்தார்கள். அங்கே கனகம் பேசுவதை கேட்டுக்கொண்டு கல்லாய் சமைந்தவர்கள் போல் பாமாவும் சந்திரனும் நின்றார்கள். சந்திரன் முதல் தடவையாக கோபப்பட்டு முன்னேற போனான். இதற்குள் தபால்காரர் வந்து ஒரு தந்தியை கொடுத்தார். இதனால் சந்திரன் ஆவேசம் தணிந்து நின்றபோது தந்தியை பிரித்து படித்த மணிமேகலை திகைத்து நின்றாள். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.